ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் டேபிள், தட் மீன்ஸ் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள். 10th 11th 12th மூணு கிளாஸுக்குமே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாகவே நம்ம கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா அன்பில் மங்கேஷ் சார் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதை நம்ம பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் இது போல் உங்களுக்கு இப்போ எக்ஸாம் டைம் டேபிள்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் சிலபஸ் போர்ஷன்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ளஸ் ஆன்சர் கீஸ் மாடல் பேப்பர் எல்லாமே நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியும். 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா செகண்ட் மிட் டேர்ம் போர்ஷனுக்கான போர்ஷன் ப்ளஸ் எக்ஸாம் டைம் டேபிள் போன வீடியோவில் போட்டிருந்தோம். அதோடய வீடியோ லிங்க் பார்த்திங்கன்னா எண்ட் கார்டில் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறேன்னு சொல்லி யூடியூப் ஸ்டூடியோ கமெண்ட் பண்ணுறாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சன் நியூஸ்லாம் அஃபீஷியல் நியூஸில் டேரக்ட் இன்ஸ்டா பேஜில் டேரக்ட் அஃபீஷியலாக போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் 2023க்கான எஸ்எஸ்எல்சி 10th எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்எல்சினா அதோடய டைம் டேபிள் பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது பார்த்தீங்க, எப்போ டைமுக்குன்னா 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 1:30 முடியுது. தட் மீன்ஸ் 3 மணி நேரம், 11:12, 1 மூணு மணி நேரம் பார்த்தீங்கன்னா எல்லா டைம் மீதி கால் மணி நேரம் பேப்பர் வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு, கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அந்த டைம்ஸ் அந்த டைம் நோட் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 10th நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்க பப்ளிக் எக்ஸாம், எந்த ஒரு பயமும் பயப்படாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப. அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஃபுல் போர்ஷன் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் உங்களுக்கு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கல்வித்துறை அமைச்சர். எந்த ஒரு ரெடியூஸ்டு சிலபஸும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ் வேணால் நீங்கள் மார்க் பண்ணி படிங்க, படிக்க முடியாதவங்க மற்றபடி எல்லோரும் படிங்க. ஓகே, இப்போ நம்ம டேட் பார்ப்போம். இப்போ தமிழ் எக்ஸாம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் ஏப்ரல் 6 2023 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தேர்ஸ்டே அன்னைக்கு லாங்குவேஜ் தமிழ் 1 தமிழ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்புறமேட்டு எத்தனை நாள் லீவு, நடுவில் 3 நாள் லீவ் இருக்குது, 7 8 9 10th 11th பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் வைக்கிறாங்க திங்கக்கிழமை. மறுபடியும் 2 நாள் லீவு, 11th 12th லீவு, 13th பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் இருக்குது. திருப்பி 15th அது மீன்ஸ் 1 நாள் லீவில் 15th ஆப்ஷனல் லாங்குவேஜ் உங்களுக்கு அதில் ஏதோ பிடி எக்ஸாம் இந்த மாதிரி கூட ஏதோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா. இல்லைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லீவு உங்களுக்கு லீவாக கொடுத்து உங்களுக்கு 17th சயின்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க திங்கக்கிழமை அடுத்த வாரம். திருப்பி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவோட உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் எக்ஸாமோட முடியுது. நடுவில் ஒரு 2 நாள் லீவோட 17th 19th லீவோட உங்களுக்கு எக்ஸாம் முடியுது. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. 10:00 to 10:10 வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணோம். 10:00 to 10:15 வரைக்கும் இவங்களுக்கு கொடுத்துருக்க வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக தான் செக் பண்ணணும். நீங்கள் எழுத்த எதுவுமே எழுத்த வரும் நம்பர் ரோல் நம்பர்லாம் சைன் மட்டும் பண்ணால் போதும் அந்த பப்ளிக் பேப்பரில், அது அவங்களும் சொல்லுவாங்க எக்ஸாம் ஆல்ல. 10:15 to 1:15 வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூரிங் எக்ஸாமினேஷன் எழுத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸுக்காக. நெக்ஸ்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா அதே டைம் தான், காலையில் தான் 11th டைம் டேபிள் பார்த்து வச்சுருக்காங்க. ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் +1 எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1:15 தான் அதே டைம் தான் 10th டைம் தான். இது பார்த்தீங்கன்னா 10:10 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணோம். திருப்பி 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையனோட வெரிஃபிகேஷன் பண்ணி சைன் பண்ண வாங்கியிருக்கோம் கொஸ்டின் அந்த ஷீட்டில் ஃப்ரண்ட் ஷீட்டில். திருப்பி 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். டேட் உங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு 6ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரது வருது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 14ஆம் தேதி மார்ச் மாதமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு எப்போவுமே 11th 12th மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகிரும். 12th மார்ச் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருதுன்னு. எப்போவுமே இப்படி தான் வைப்பாங்க பப்ளிக் எக்ஸாம், மார்ச் ஸ்டார்டிங்லேயே 12th 11th வச்சு ஆரம்பிச்சிடுவாங்க. 12th பார்த்தோம்னா 14ஆம் தேதி மார்ச்சில் வைக்கிறாங்க. தமிழ் இங்கிலீஷ் தமிழ் வந்து அப்புறம் 2 நாள் லீவ் விட்டு 16ஆம் தேதி 1 நாள் லீவ்லேயே இங்கிலீஷ் எக்ஸாம் வருது. திருப்பி 2 நாள் லீவ் விட்டு 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாம், எக்கனாமிக்ஸ் ஆர்ட்ஸ் அந்த எக்கனாமிக்ஸ் வரும், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வரும் சிஏ படிச்சிருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு நான் 3 நாள் லீவ் விட்டு 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா பயாலஜி பாட்டனி படிக்கிற ஃபஸ்ட் குரூப் பசங்களுக்கு உங்களுக்கு எக்ஸாம் வரும். ப்ளஸ் ஹிஸ்ட்ரி காமர்ஸ் குரூப்பில் படிக்கிறவங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வரும். அதர் சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் வரும், அவங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வரும் கண்டிப்பாக. கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி நடுவில் பார்த்திங்கன்னா 20ல இருந்து 28 7 நாள் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் படிக்கிறதுக்கு லீவ் கிடைக்குது. யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக கம்ப்யூட்டரில் கெமிஸ்ட்ரி சென்டர் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 நாள் ஒரே நாள் லீவோட
கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. அப்புறம் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், பயோ கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த எக்ஸாம்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்தது அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் படிச்சிங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் நடக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா 4 நாள் நடுவில் லீவ் இருக்குது, 4-5 நாள் வரணும் நினைக்கிறேன். மார்ச் 31 வரைக்கும் இருக்குது. ஆமாம், 6 நாள் லீவ் வரும் உங்களுக்கு. 31-5 நாள் லீவ் வருது உங்களுக்கு மேக்ஸுக்கு. மேக்ஸில் சென்டர் எடுக்கிறதுக்கு நல்ல சாய்ஸ் தான் ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் நம்ம ப்ளஸ் டூக்கு பார்ப்போம். ப்ளஸ் டூக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே டைமிங்காக பார்த்தீங்கன்னா எஸ் அதே டைம் தான், ஆனால் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிடுறாங்க. 17ஆம் தேதி தான் ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அப்படின்னா யாருக்கு ஆரம்பிக்கிறாங்க? ப்ளஸ் ஒனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பப்ளிக் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம். இப்போ செகண்டாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கு தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. 13ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. ப்ளஸ் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. வசதியாக போச்சு. என்றைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதம் 3ஆம் தேதியிலேயே அடுத்த மாதம் 3ஆம் தேதி முடிஞ்சிருது. எக்ஸாம் நிறைய டைமிங்ஸ் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட கனெக்ட்லேயே இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து ஈஸியாக சண்டே எடுக்கிறதுனா பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுப்பேன். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், 12th முடித்தேன். ஐடியா எனக்கு நிறைய இருக்கும், கண்டிப்பாக கொடுப்பேன். உங்களுக்கு எக்ஸாம் டைமிங்ஸ் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்றைக்கு தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 15ஆம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாம் வருது, ஒரு நாள் லீவ்லேயே. ஈஸியாக தான் தமிழ் இங்கிலீஷ் எப்பவுமே. அடுத்தது என்ன எக்ஸாம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருது. என்றைக்கு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி தான் வருது. ரெண்டு நாள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2 நாளே போதும் அதிகம். எத்திக்ஸ் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி தான் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வருது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 நாள் லீவ் ஃபிசிக்ஸ்க்கு. 18, 19, 20 3 நாள் லீவ் வருது ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு. அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஃபிசிக்ஸ்லாம். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 நாள் லீவ் மேக்ஸுக்கு. ஈஸியாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸில், மேக்ஸ் குரூப் படிக்கிறவங்களுக்காக. இல்லைன்னா ஜுவாலஜி எக்ஸாம் காமர்ஸ்லாம் வருது அவங்களுக்கு. பியூர் சயின்ஸுக்கு ஜுவாலஜி வரும். ஆர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் காமர்ஸ் இருக்குது. மறுபடியும் 31ஆம் தேதி பட் மீன்ஸ் 2 நாள்லேயே அடுத்த 2 நாள் முடிஞ்சு உங்களுக்கு பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி வருது. கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுவுமே வரல, எக்ஸாம் இல்லை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 3ஆம் தேதி தான் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி அழகாக லக் கிடைக்கலாம். சென்டர் படிக்கிறதுக்கு சூப்பரான சான்ஸு. கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ப்ளஸ் மேக்ஸில் சென்டர் அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் பண்ணாதமாக படிங்க. ஓகே, நான் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டால் மட்டும்தான் நாம் போகிற எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம். டட்டா, பை பாய்.